ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா வ்ளாக்ஸ். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் இருக்க ஒரு உழவர் சந்தைன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஃபார்மர்ஸ் வச்சுருக்க அந்த வெட் மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆஃப் வாக்கிங், ஃபாஸ்ட் வாக்கிங் முடிச்சிருக்கோம். திரும்பி போகிறதுக்கு இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். ஸோ ஒரு வித்தியாசமான வெஜிடபிளை வாங்கி ட்ரை அவுட் பண்ணலாம். ஏன்னா சிங்கப்பூரில் நிறைய காய்கறி இருக்கும், எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது ஒரு சீரியஸாகவே எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி எடுத்திருக்கேன், நினச்சிருக்கேன். வாங்கி அது எப்படி இருக்குது, அது டேஸ்ட் பிடிச்சிருக்கா, நம்மளோட ஸ்டைலில் சமைக்கும் போது எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸோ வாங்க, என்ன காய் வாங்க போகிறெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கணும், உடனே வாங்கி அதை நம்ம ஸ்டைலில் சமைக்க போகிறோம். ஓகே, கலக்கிறோம், சாப்பிடணும். அதை தான் பேசணும். கிளம்பி போகிறோம் இன்னைக்கு. இந்த அழகான சிங்கப்பூர் ரம்யமாக இருக்கு. எதுக்கு இப்போ நார்மலாக ரம்யமாக இருக்குல்ல பேசுவேல? நீ வீடியோ ஆன் பண்ணால் அப்படியே ரம்யமாக இருக்கு, அப்படியே ஒளிமயமாக இருக்கிறது. தெரியுமா, வீடியோ ஆன் பண்ணாலே ஒரு டென்ஷன் வந்துடும். இதில் எத்தனை தடவை எடுத்து தாடி தெரிஞ்சாலும் பரவாயில்ல. இந்த வீடியோவில் லைக் சிங்கப்பூரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், லைக் இங்கே வந்து பீயிங் அ இந்தியன் நம்ம எப்படிலாம் வந்து விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளோட வ்ளாக்ஸை நிறையா நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்ட், ஸோ வாக்கிங்லேருந்து எங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes வாக் பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்திருக்க இடம் புக்கிட் பட்டோக் ஈஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம திரும்பி வேறு வீட்டுக்கு போகணும். இங்கே வந்து சூப்பரான ஒரு வெட் மார்க்கெட் இருக்குது. இதில் வந்து காய்கறிகள் அத்தனையுமே வந்து அன்னியன்னைக்கு வந்துட்டு அன்னியன்னைக்கே காலி ஆகிறது அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதை தூக்கி போய் ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப எடுத்துன்னு வந்து வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம வித்தியாசமான காய்கறிகளை மட்டும்தான் இன்றைக்கி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதுனால அதெல்லாத்தையும் அப்படியே அப்படியே இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்னன்ற மாதிரி பார்த்துட்ருந்தோம். எங்களுக்குமே இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, வந்ததுக்கு வந்து ஒரு 4 காயை வாங்கிட்டு போனோம், அட்லீஸ்ட் இந்த வாரத்தை ஓட்டலாமே அப்படிங்கிறதுக்காக பேரலெல்லாம் வந்து இந்த வீக்குக்கு கொஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக யூஸ்வலாக வாங்குகிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்கேன். ஏன்னா இங்கெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து அது ரொம்ப அப்படி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்மளால் வந்து ரெசிஸ்டே பண்ணிக்க முடியாது. இது நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்லன்னு ஒரு மாதிரி வாங்கணும்னு தோணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லோட்டஸ் ரூட் வித் அந்த மட்டோட அப்படி வச்சுருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு தான் சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம யூஸ்வலாக சமைக்கிற அதே பீர்க்கங்காய் பீட்ரூட் இப்படி தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வாங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன காய் தான் வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பற்றி தான் இன்னியோட வீடியோவில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரூட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்பயே உட்காந்து அந்த ஜாக் ஃப்ரூட் எல்லாம் கட் பண்ணி அவங்க வந்து போடுவாங்க. ஸோ நம்ம வந்து அதுலேருந்து பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வாங்குகிற ஜாக் ஃப்ரூட் வந்து ப்ரைஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெட் மார்க்கெட்டுக்கு வந்தோம் அப்படின்னா காய்கறி பழங்கள் வாங்குறத தாண்டி இந்த மாதிரி புதுசு புதுசாக பாத்திரங்கள் இருக்கிறது, அதில் வந்து பயங்கரமாக அவங்க வந்து அந்த நம்பூர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் போனால் ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, இங்கே வாங்க வாங்க வாங்கன்னு அந்த மாதிரி மைக்கெல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக பேசுவாங்க. ஸோ ப்ரைஸ் எல்லாம் வந்து ஓரளவு ரீசனபிளாக இருக்கும், பட் ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து அந்த அளவு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் இங்கே அந்த அளவுக்கு வாங்கினது இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையாகவே வந்து அந்த கொரியன் க்ளே பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டர்டியாக இருக்கும், தூக்கி எல்லாம் போட்டு உடச்சி கிடச்செல்லாம் அப்படி காமிச்சார். பயங்கரமாக எல்லோரும் வந்து மேஜிக் ஷோ பார்க்குற மாதிரி தான் இருந்தது, பார்த்துட்டுருந்தோம். பட் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பெருசாக வந்து இங்கே வாங்கணும் அப்படின்னு ஆல்ரெடி யோசிச்சு வந்தோன்னா அதுக்கான கேஷ் அமௌண்ட் எடுத்துன்னு வரலாம். ஏன்னா இங்கே எங்கேயுமே எந்த கடையிலுமே கார்டை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து காய்கறி மட்டும்தான் வாங்குவேன்னு சொன்னேன், நான் எடுத்துகிட்டு வரல, $20 தான் இருக்குது அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, பட் பைசா இல்லைன்னு சொன்னதுனால அப்படியே டேக் டைவர்ஷன் வந்தாச்சு. காசு இல்லாத என்ன காயெலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், லைக் சூப்பர் மார்க்கெட்லேருந்து எஸ்பெஷலி NTUC-லலாம் அந்த ஃப்ரீசரில் வச்சதெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. இது வந்து உண்மையாகவே சமைக்கவே ஆசையாக இருக்கும், அந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சமைக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணுன்னா இந்த மாதிரி வெட் மார்க்கெட்ஸில் போய் வாங்கலாம்.
அண்ணா ப்ரோக்கலி இன்னைக்கு நல்ல சீப்பா கிடைச்சது, பயங்கர ஃப்ரெஷ். இது வந்து $1 $1 ஒண்ணு ரெண்டு வாங்கிட்டேன் நானு. ஒரு ஃப்ளவர் $1, ஒரு ஃப்ளவர் $1, பயங்கர சீப் இல்ல. அப்புறம் வந்து தக்காளி, இது எனக்கு தெரிஞ்சு 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் $1, நிறைய இருக்கு. அப்புறம் வந்து பீட்ரூட் லாமுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது எல்லாமே ஒரு மாதிரி அந்த நான் நம்ப ஊர் உழவர் சந்தை குட்டியாக இருக்கு. சின்னதாக தான் நானே எடுத்தேன். பொட்டேட்டோவும் வந்து $2 நினைக்கிறேன். ஸோ இன்னியோட ஸ்பெஷல் வெஜிடபிள் என்ன அப்படின்னா இதுதான். இது ஃபுல்லாக இருந்தது, அதுக்குள்ளேயே உடஞ்சி போச்சு. ஸோ இது வந்து சைனீஸ் யாம். ஸோ இதை வந்து சமைச்சு நம்ம ஸ்டைலில் என்ன பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத தான் இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து மெயினாக நான் இதை ஷேர் பண்ணுறதோட ரீசன் வந்து இந்த இடத்துல வாங்கினா நியர்லி நான் இன்றைக்கி வாங்கின காயிலே ஒரு $5 சேவ் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு டிப்பாக இருக்கட்டும் புதுசாக வந்தவங்களுக்காக அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வீக்கெண்டில் வந்து நீங்கள் அப்படியே போயிட்டு வாக்கிங் போயிட்டு எங்களை மாதிரி வாங்கிட்டு வரனாலும் வரலாம். இது எல்லாமே $1, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஃபார்ம் ஃப்ரெஷ். ஸோ அது இன்னொரு டிப் என்னென்னா, இங்கே வந்து கேஷ் மட்டும்தான் எடுத்துன்னு போகலாம், கார்டெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு $20 எடுத்துன்னு போனீங்கன்னா அதுக்குள்ளே தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ எனக்குமே இன்றைக்கி அப்படி ஆச்சு, அதனால் எக்ஸ்ட்ராவாக வாங்க வேண்டியதெல்லாம் வாங்காமல் நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேருவோன்னு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து இதில் வந்து ஒரு காய் மாதிரி பண்ணலாம், நம்மளோட ஸ்டைலில் காரப்பொடி அப்படிலாம் போட்டுன்னு நினச்சிருக்கேன். பட் ஆனால் எனக்கு என்னமோ இது சிப்ஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்குமோ அப்படின்னு ஒரு தாட் திடீர்னு வருது. ஸோ ஓகே, ட்ரை பண்ணிவிட்டு இதை டேஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். யாரை வச்சு வேறு யாரு ரெண்டுமே பண்ண போறியா? சிப்ஸும் போட போகிற, ஒரு போர்ஷன் வந்து சிப்ஸ் மாதிரி போட்டு பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஓகே, இது நல்லா ரவுண்டாக வேற வரும்ல, இந்த இதுவே அப்படியே இருக்குல்ல, அதனால் இப்படிதான் இருக்கு. கரெக்ட், ட்ரை பண்ணலாம். ஸோ கீரை வந்து ஐ திங்க் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கலாம். சில ஸ்டோரில் வந்து $3 for $2 நான் பார்த்துருக்கேன். இது வந்து 80 cents ஒரு இது, குட்டியாக தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, இதில் நிஜமாகவே கீரையில் ஒரு சாம்பாரோ கூட்டவோ பண்ணோன்னா அந்த டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை வந்து நான் ஃபீல் பண்ணதுனால இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்க, அந்த புழுலாம் கூட இருக்கு, இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அதெல்லாம் இருந்ததுன்னாவே அதுல வந்து ஐயோ ஏன் மேல வந்துருது, ஏன் புழு வெளியில எடுக்கிற, எடுக்கல அந்த கீரையில அப்படியே சமையல் பண்றப்போ, சமையல் பண்றப்போ அப்படியே போட்டுடு. அப்புறம் வெஜிடேரியன் நான்வெஜ் ஆயிடும், பரவாயில்லையா? சோ இந்த மாதிரி பூச்சி இருக்கிற காயெல்லாம் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும்பாங்கல்ல. ஃபேர் ப்ரைஸில் வாங்குகிற ஒரு கீரையில் கூட எந்த புழு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, சூப்பர் க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் கீரை சாம்பார் பண்ணி அந்த அந்த காய் தான் வந்து பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அது என்ன இன்னொரு பாக்கெட்டு, இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸு. இந்த அஸ்வின்ஸோடது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா அவங்களோட ஸ்பான்சர்னு நினைச்சுப்பாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா தேவையே இல்லாத இருக்கும். நம்ம இது ரெகுலரா டேஸ்ட் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்குன்னு நம்மளுக்கு பிடிச்சி ரெகுலரா வாங்க. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வந்து அஸ்வின்ஸோடது. இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும், இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு வாங்கி நல்லா இருக்குன்னா அப்படியே ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி தான். அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், லைக் நம்ம நார்மலாக வாங்குறத விட ஆரஞ்சு ஆப்பிள் எல்லாமே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ இதான் வாங்கின்னு வந்தது போதும், நான் சமைக்க ஆரம்பிச்சிடுறேன். இதெல்லாம் இருக்கும், இது வந்து ஃபேர் ப்ரைஸில் நான் ப்ரைஸ் பார்த்துருக்கேன். இது $4 இருக்கும், இங்கே வந்து $2.50 or $2.20 கொடுத்தேன். சீப்பராக இருக்குது, இம்போர்ட்டட் மாதிரி தான் இருந்தது, பட் இந்த சீப்பாக இருக்குலாம் இருக்குது, அந்த பிசு பிசு மாதிரி இருக்குது, நம்ம கிழங்குலலாம் இருக்கும் இல்லையா, ஃப்ரெஷ்ஷுன்னு அர்த்தம்.
இது வந்து அவ்வளோ ஹார்டாக இல்லை, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, ஈஸியாக அப்படி உடைக்க முடியாது. ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் அரிக்கிற தன்மை இருக்குது அதில். டென் மினிட்ஸ் வேக வச்சுருப்பேன். ஓ ஓகே. இந்த கீரையோட வாசனையிலே டிஃப்ரென்ஸ் தெரியுது, நான் எல்லா கீரையும் தானே சமைக்கிறேன். ஸோ மஸ்ட் ட்ரை இதெல்லாம். இங்கே சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா வெட் மார்க்கெட்டில் போய் கீரை வாங்கி சமைச்சு பாருங்க, நார்மலாக வாங்கிறத விட அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். சில வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே இல்லை, அந்த வாசனை இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்ணுவோம் சாப்பிடும்போது. எனக்கெல்லாம் தோணும் பாட்டி வீட்டில் சாப்பிட்ட அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் இப்போலாம் இல்லை அப்படிலாம் தோண ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த மாதிரி கீரைலாம் வந்து நம்ம நாஸ்டால்ஜிக்காக ஒரு ஒரு மாதிரியான ஒரு வாசனை இருக்கும். அது வந்து எனக்கு ஏதாவது ஒரு சமயம் ஏதாவது ஒரு காயை பண்ணும்போது தெரிய வரும், அந்த காய் நல்லா இருக்கு அப்போ அது ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். இல்லை இன்னைக்கு நான் கூட ஃபீல் பண்ணேன். அது குக் ஆகுறப்பயே அந்த ஃப்ளேவர் வாசனை க்ளீனாக வருது, அம்மா சமைக்கும் போது வர வாசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு இதை ரிமைண்ட் பண்ணுறது இல்லை. நல்லா அந்த ஸ்டார்ச் இருக்கு, வழுக்கிறது சூடு வேற இருக்கு. அதனால சில் வாட்டர்ல போட்டு வச்சிரலாம். ஐ திங்க் அந்த சேப்பங்கிழங்கு வெரைட்டி நினைக்கிறேன். ஓஹோ, அந்த கொழகொழப்பா இருக்கு. யூஷுவலா ஒரு சில சமயம் என்ன ஆகும்னா, பீயிங் எ வெஜிடேரியன் என்ன பண்றது, என்ன சமைக்கிறது, எல்லா இப்போ தான் போன வாரம் சமைச்சோம், இதான் நேத்தி சமைச்சோம் அப்படின்னு ஒரு என்ன சமைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்கும் எல்லா லேடிஸ்க்குமே. அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வெஜிடபிள்ஸ் புதுசா நமக்கு ஆட் ஆறது லிஸ்ட்ல அப்படின்னு வந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது என்ன ஒரே ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணாதான் தெரியும்னா, இது வந்து இப்ப பசங்களும் சாப்பிடணும், இல்லைன்னா நம்ம அப்புறம் அவளுக்கு ஒரு தனி சாப்பாடு, அவங்களுக்கு வேற ஒரு ஏதாவது காய் பண்ணுறது. இது பொட்டேட்டோ மாதிரியே இருந்தது, சேப்பங்கிழங்கு மாதிரி இருந்ததுனால சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம வாங்க ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு மாதிரியே ரெண்டு வித டெக்ஸ்டர்ல இருக்கு, ஒன்று வந்து முள்ளங்கி மாதிரியும் இருக்கு, சேப்பங்கிழங்கு மாதிரியும் இருக்கு. பொட்டேட்டோ பண்ணுற மாதிரி காரப்பொடி. கொஞ்சம் அரிசி மாவு, ஸோ கொஞ்சம் அரிசி மாவும் போட்டுட்டேன். பார்க்கறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரி, கேமராவில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குப்பா. Thank you.
ஃபஸ்ட்டு சிப்ஸா டேஸ்ட் பார்த்துணுமா? நானா நான் தான் டெஸ்ட் ராட்டா. ஆமாம், நீ தான் டெஸ்ட் பாருங்க. தான் இது பண்ண காய். சேப்பங்க அங்கே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் அப்படி இருக்கும், அப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் ஓகே, அப்போ இப்போ இதை வந்து அடிக்கடி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வேக வச்சேன் இல்லையா, அது இன்னுமே வேக வைக்கலாம். இப்போ அப்படி ஒரு க்ரன்ச்சியாக இருக்குது, அது நன்னாவும் இருக்குது சாப்பிட. அப்புறம் வந்து இந்த சிப்ஸ் வந்து அப்படியே வந்து கர்ணக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி இருக்கு. பாஸ் ரெண்டுமே. இது வந்து நம்ம திரும்ப திரும்ப பண்ணலாம். ஆனால் இது பண்ணதுக்கு முன்னாடி இன்னுமே நல்லா வேக வச்சிட்டோம்னா மேபி நல்லா சாஃப்ட் ஆகிடும், க்ரன்ச்சியாக இல்லை. ஆனால் வந்து க்ரன்ச்சியாக இருக்கிறதுனால வேகாத மாதிரி இல்லை, அதுவே ஒரு டெக்ஸ்சர் ஆட் பண்ணுறது. யாராவது இந்த மாதிரிலாம் புதுசாக ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெஜிடபிள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ணிக்கோங்க, அந்த பாயிலிங் டைமை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரியான வ்ளாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து ஏதாவது ஒரு புது ஒரு சீரீஸ் மாதிரி ஓட்டலாம். இன்றைக்கி என்ன புதுசு அப்படின்னு ஏதாவது புது புது வெஜிடபிள்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி அது எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணலான்னு திடீர்னு ஒரு தாட்டு. ஸோ கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் ஃபர்தராக இதை எடுத்துகிட்டு போவேன். இல்லைனா இன்னையோட இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு மாதிரியான வ்ளாக்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இன்றைக்கி என்ன புதுசு அப்படிங்கிறதுல நம்ம ட்ரை பண்ண வெஜிடபிள் என்ன அப்படின்னா சைனீஸ் யாம் தான். ஸோ இது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஃபீட்பேக் தான் என்னோடது. ஸோ கண்டிப்பாக இதை அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுபா. பாய் பாய். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே நடந்து வந்தேன். இன்னைக்கு வெட் மார்க்கெட் போயிட்டு இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது திருப்பி திருப்பி அப்படியே இருக்கலாம். இதையே அப்படியே போட்டுடலாம். ஆ, எல்லாமே போடலாம். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சேஷ்ட பண்ணுங்க, போடலாம். குரங்கு சேஷ்டியா? இப்போ எனக்கு தெரிய ஒரு அரை மணி நேரம் நடந்துருக்கோம். என்ன பிளான் வச்சிருக்கேன்? நல்ல ஃபாஸ்ட் வாக்கிங் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். எனக்கு பேசவே வராது அப்படி. யாரும் ரொம்ப சீரியஸாக லிசன் பண்ணிட்டு இருக்கேன்.